ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரொம்பவே வித்தியாசமான தாறுமாறான த்ரில்லிங் எஃபெக்டை கொண்ட புதுசா ரிலீஸ் ஆன படமான ஆடிஜி. இந்த விசித்திரம் நிறைந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அது வேற லெவல் த்ரில்லிங் எஃபெக்டா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் படத்தை பாருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ட்வின்ஸ் அழைக்கப்படுற ரெண்டு சகோதரிகள்ல ஒரு சகோதரி இறந்து போயிடுறா. அவ எப்படி இருந்தா, அவளை கொன்னது யாரு அப்படின்னு இன்னொரு சகோதரி ரொம்ப புத்திசாலித்தனமா கண்டுபிடிக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவரும் இருக்குங்க. ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணால அந்த கொலைக்காரன் யாரு, கொலைக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற எல்லா மர்மமான விஷயத்தையும் அவ கண்டுபிடிச்சாலா இல்லையாங்கறத சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பழைய வீட்டை, அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க அந்த வீட்டை, ஒரு லேடி மட்டும் தனியா உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவ பேஸ்மெண்ட்டுக்கு போற ஒரு சின்ன ஓபனை பாக்குறா. அது வழியா ஒரு படிய பிக்ஸ் பண்ணா போதுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்க்கே போயிடலாம். கதவை கண்டுபிடிச்சு அதை சீர் பண்ணி அதை மூடி பாக்குறா. ஆனா அதுக்கு ஸ்க்ரூ நெட் எதுவுமே இல்ல. அந்த பாதாளத்துக்கு போற இடத்துல ஒரு ஸ்டெப்ஸ் பிக்ஸ் பண்ணா போதும், மேல இருந்து கீழே ஷார்ட் கட்ல இறங்கி போயிடலாம். ஏன்னா இந்த வீடு நார்மலான வீடு மாதிரி இல்லாம சதுர வடிவத்துல இருக்குங்க. அதுல ஒருத்தர் ஒரு வழியா நடந்து போனா இன்னொருத்தர் கிராஸ் பண்ணி போக முடியாது, அந்த அளவுக்கு குறுகலான பாதைகள் மட்டும் இருக்கும், நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இவ இத பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது எதையோ திங்க் பண்ணவ டக்குனு அங்கிருந்து தன்னோட காரை நோக்கி போறா. அந்த ரூம்ல அவ ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும் போது அவளை அங்க இருக்கிற கேமரா டக்குன்னு போட்டோ பிடிக்குது. அது மோஷன் சென்சாருங்க. ஏதாவது ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்னு அசைஞ்சு அந்த இடத்த போட்டோ பிடிக்கும். சோ அதோட வேலையை அது கரெக்டா பாத்துட்டு இருக்கு. இவளும் காரை நோக்கி போய் அங்க ஒரு கோட் எடுத்து போட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வரா. அந்த சமயத்துல அவளோட மொபைல்ல திடீர்னு ஒரு மெசேஜ் வர அவளோட மொபைல எடுத்து ஆச்சரியமா பாக்குறா. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அதே சமயத்துல இந்த பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, அது ஒரு மனநிலை குன்றிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில அதுல ஒரு பேஷண்ட் மட்டும் தனியா வெளியில வந்து உட்காந்து எதையும் பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஈவான் ஒரு டாக்டர் வந்து அவங்க கிட்ட ரொம்ப கோவமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா, உள்ள போ அப்படின்னு அதட்டினோம்னா அவனும் பயந்து போய் டக்குன்னு உள்ள போயிடுறான். திரும்பவும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, இப்பதாங்க சிக்னல் கிடைச்சிச்சு. இந்த வீட்டுல எந்த இடத்துலயுமே சிக்னல் வரல தெரியுமா, மாடியில கார்னர்ல ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்னல் வருது அப்படின்ற மாதிரி தன்னோட கணவனுக்கு அது எந்த இடம்ன்றதெல்லாம் சொல்லிட்டு ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இங்க பாரு, ரொம்ப நேரமா அந்த வீட்டை ரெடி பண்றேன்னு வேலை பார்த்துட்டே இருக்க, சீக்கிரமா படுத்துங்க, நீ இன்னைக்கு நைட் அந்த வீட்டுல தனியா தூங்க போறேன்னு வேற சொன்ன இல்லையா, பார்த்து பத்திரமா இருமா அப்படின்ட்டு தன்னோட ஒய்ஃபுக்கு ரொம்ப பாசமா பேசினோன்னு அவளும் தன்னோட அன்பெல்லாம் பொழிஞ்சு பேசுறா. அந்த கால கட் பண்ணவ அடுத்து தன்னோட சகோதரிக்கு கால் பண்ணி, ஏய் டார்சி, நீ நானும் வேற கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணு, we are connected அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. ஏன்னா அவளோட போன் வாய்ஸ் மெயில போயிட்டு இருக்கிறதுனால மேற்கொண்டு அவளால எதுவுமே பேச முடியல. அப்படியே அன்னைக்கான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு நைட்டும் ஆயிடுதுங்க. அவ அந்த வீட்டுக்குள்ள இன்னும் சரியா சீர் பண்ணல, எதுவும் கிளீன் எல்லாம் பண்ணாததுனால ஒரு சின்ன டென்ட்டை அந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அதுக்குள்ள தூங்கலான்னு ஏற்பாடு பண்ணிட்டு ஏதோ நினைச்சவ கார் கிட்ட ஒரு டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போறாங்க. அந்த சமயத்துல வெளியில கும்மிருட்டா இருக்குது. டார்ச் லைட் அந்த காருக்கு மேல வச்சுட்டு அந்த கார்ல இருந்து எதையோ எடுத்தவ ஏதோ ஒரு சலசலப்பு கேக்குறதுனால இங்கயும் அங்கேயும் திரும்பி பாக்குற. டக்குனு காருக்கு மேல இருந்த அந்த டார்ச் லைட்டை எடுத்து அடிச்சு பார்க்க, சுத்தி முத்தியும் பார்க்கும் போது எதுவுமே இல்ல. இருந்தாலும் ஒரு வித பதட்டம் வந்துருது தனியா இருக்கிறதுனால. அவசர அவசரமா காரை மூடிட்டு டக்குனு வீட்டுக்குள்ளேயும் வந்து நுழைஞ்சிடறா. நுழைஞ்சவ சேஃப்டி மெஷருக்காக சாவியால் அந்த கதவையும் பூட்டிடுறா. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி யாரோ நின்னுட்டு அந்த கதவை துறக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்கிறது இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போய் கையை கட்டிக்கிட்டு அந்த கதவையே பார்த்துட்டு நிக்கிறா. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தவ கதவு கிட்டக்கு போய், அங்க ஒரு பீப் ஹோல் இருக்கும், அதுக்கு ஒரு கதவு மூடி மாதிரி இருக்குங்க, அதை திறந்து யாருன்னு பாக்க ஒருத்த வெளியில நின்னு இவள பார்த்தவன் சடார்னு பயந்துடுறான். சாரி, சத்தம் போடாம கதவை துறக்க நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க இப்ப ஒரு பெரிய ஆபத்துல இருக்கீங்க, தயவு செஞ்சு கதவை துறங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், என்ன நம்புங்க, கதவு துறங்க பிளீஸ் அப்படின்னு அவகிட்ட திடீர்னு சொன்ன உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ யாரு திடீர்னு இந்த கும்மிருட்டுக்குள்ள வந்து கதவை நீயாவே துறக்க நினைச்ச, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ற, நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே, நான் உங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கேன், அங்கிருந்து தப்பிச்சு வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன், என்ன நம்புங்க, ரொம்ப நேரம் வெளியில இருந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அதனால சீக்கிரமா கதவை துறங்க அப்படின்னு சொன்னோட இவ மறுத்துக்கிட்டே அதே இடத்துல நிக்க, பாருங்க நீங்க காருக்கு வந்தீங்க, காரோட கதவை திறந்து என்னவோ காருக்குள்ள எடுத்துட்ட சமயத்துல யாரோ ஒருத்தவங்க உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, அது எனக்கு நல்லா தெரியும், என்ன நம்புங்க, உங்க வீட்டுக்குள்ள இப்ப யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோட நான் தான் ஏதோ ஒரு சத்தம் வந்த உடனே வீட்டை திரும்பி பார்த்தனே, யாருமே உள்ள போற மாதிரி இல்லப்பா அப்படின்னு சொன்னோட, இல்ல இல்ல நீங்க காருக்குள்ள ஏதோ தேடிட்டு இருந்தீங்க, அந்த சமயத்துல உங்களுக்கு பின்புறமா ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான், அதை நான் வெளியில இருந்து கவனிச்சேன், என்ன நீங்க நம்புங்க, அசால்ட் பண்ணாதீங்க, கதவை திறங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ இப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு டானி சொன்ன உடனே, நல்லதா போச்சு, முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சரும் சொல்றான். ஐயோ, என்னோட போனை கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன், நீ அவசரத்துல அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட, நீ வேணா உன்னோட போன்ல இருந்து கால் பண்றியா அப்படின்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சொன்னோட, என்கிட்ட போன் எல்லாம் இல்லங்க, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன், என்னோட பேர் ஓலின், உங்க ஹஸ்பண்ட் வேலை செய்யற டெட் வேலை செய்யற அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நானும்
கிளம்பிட்டாயிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. டக்குனு இவ அந்த கதவை திறக்க போறா. அந்த சீன் அதோட கட் ஆகி அந்த இடத்துல டைட்டிலையும் போடுறாங்க. அடுத்து அதே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவ நிறைய படங்களை வரைஞ்சிருக்கான். அந்த படங்கள் ஒவ்வொன்றத்தையும் நமக்கு காமிச்ச மாதிரியே அவன் ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்காங்க. அவ அந்த செவத்துல வரைஞ்சிருக்க ஒவ்வொரு டிராயிங்குமே இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன அர்த்தத்தை சொல்லுதுங்கிறது நம்ம கிளியராவே புரிஞ்சிடும். இன்ட்ரெஸ்டா அவன் வரைஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனோட ரூம் கதவுல ஏதோ வந்து படார்னு மொத வெளியில யாருக்கோ கை கலப்பாகிற மாதிரி இருக்கு, மிருகத்தோட சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. இவன் கேட்டுட்டு இருக்க பாட்டை சவுண்ட கம்மி பண்ணிட்டு பொறுமையா எழுந்து அந்த ரூமை விட்டு வெளியில போகலான்னு கதவை திறக்கிறான். எதையும் பார்த்து பயங்கரமா பயந்தவன் அந்த ரூம்குள்ள வந்து அவனோட கட்டில் கடியில ஒளிஞ்சுகிட்டு கண்ணு காது எல்லாத்தையும் இறுக்கமா மூடிக்கிட்டு அப்படியே பொறுமையா இருக்கான். அந்த சமயத்துல அவனோட ரூம் கதவு பொறுமையா திறக்குது. அதுக்கப்புறம் வெளியில கேட்ட மிருகத்தோட சத்தமோ ஏதோ ஒண்ணு அடங்கியே போயிருது. அந்த சத்தம் அடங்கினதுக்கு அப்புறம் இவனும் பொறுமையா கட்டில் கடியில இருந்து வெளியில எந்திரிச்சு ரூமுக்கு வெளியில வந்து பார்க்க எதையோ பார்த்து அப்படியே மிரண்டு போய் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. சில மாதிரி நின்னவன் கீழே இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறான். அவன் கையெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏய், நமக்கும் அதை ஏரியல் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. இல்ல ஒருத்தர் தலை செதறி ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்க இவனோட கையை காட்டுறாங்க. அந்த கையில ஆர்டிபிஷியல் ஐபால்ஸ் இருக்கு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வேலை செய்யற டெட் ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு போறாரு. அந்த இடத்துல நிறைய பழம்பெரும் பொருட்கள்லாம் இருக்குங்க. உள்ள போனவர் ஏதோ ஒண்ணுத்த கையில எடுக்க அந்த சமயத்துல அங்க உட்கார்ந்துருக்க லேடி, இங்க இருக்கிறத எனக்கு தெரியாம நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வந்து சேரும், ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு பொருளுமே சபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்ன டக்குன்னு அந்த பொருளை அந்த இடத்துல வச்சிடறாரு. அந்த கடையோட ஓனர் திரும்பி பார்த்தோன்னா நமக்கே ஷாக்கா இருக்கும். ஏன்னா இவரோட ஒய்ஃபான டானி மாதிரியே அவங்களும் இருக்காங்க. பட் அவங்களுக்கு கண்ணு தெரியல. இவங்களோட பேர் டார்சி. டானியும் டார்சியும் ட்வின்ஸ் போல இருக்கு. அவங்க கிட்ட ஆமா இங்க இருந்து திருடிட்டு போனவங்க சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, ஏன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, எடுத்துட்டு போனவங்க மொத்த பேருமே பொருளை கொண்டுட்டு வந்து திரும்ப என்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் வந்திருக்கிறது யாருன்னு நல்லாவே தெரியுது. பரவாயில்ல டார்சி, உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா அவங்கள நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆமா, ஏதோ உனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களே, அது என்னது அப்படின்னு கேட்ட உடனே, இதுக்கு பேர் பெல். இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெல் தான் இது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கி இருக்கு. இது பேய் பிடிச்ச பெல்லுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு ஹோட்டல்ல இது இருந்துச்சு. இந்த பெல்ல அங்க இருக்க மேனேஜர் அடிக்கும் போதெல்லாம் பெல் பாய்ங்கிற ஒருத்தன் குடுகுடுன்னு ஓடி வந்து என்ன சேவை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேப்பானா. திடீர்னு ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு ஒரட்டு குடிகார ஒருத்த வந்து இந்த பெல் பாய மாடியில இருந்து தள்ளி விட்டோன்ன அவனோட கழுத்திலும் உடஞ்சு அதே இடத்துல அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு புதுசா ஒரு பெல் பாய வேலைக்கு எடுத்திருக்காங்க. அந்த மேனேஜரும் பழக்க தோஷத்துல எப்பயும் அடிக்கிற மாதிரி அந்த பெல்ல அடிச்ச உடனே புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த பெல் பாய் வரலையாங்க. அதுக்கு பதிலா ஆல்ரெடி இறந்து போனவன் மேனேஜர் பக்கத்துல வந்து நின்னு இருக்கான். பட் அவனோட முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சா. அதுக்கப்புறம் அந்த மேனேஜரும் இறந்து போயிட்டாரான் அப்படின்னு சொன்னோட, ஏன் டார்சி அந்த பெல்ல ஒரு தடவை அடிச்சு பாருங்க, நீங்க சொல்றது உண்மையா இல்லையா நம்ம செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, இது விளையாடுற பொருள் கிடையாது, உங்களை மாதிரியே இந்த பெல் அடிச்சா அந்த பேய் வருமா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்றதுக்காக ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க, ரெண்டு பேரும் காலியா, அதனால இதை சும்மா விளையாடலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல அழகாத வச்சுட்டு திரும்பவும் வெளியில வரும்போது, டார்சி ஒரு விஷயத்த நான் மறந்துட்டேன், உன் சிஸ்டர் டேனிய கொண்ட ஓலின் இறந்து போயிட்டான், அவனோட ஐபால் கீழே விழுந்துருச்சு, அவன் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான், சோ இந்த ஐபால் உங்களுக்கு தேவைப்படுமா இல்லையாங்கிறதுக்காக தான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு கர்ச்சிப்ல அந்த ஐபால மடிச்சு டார்சி கிட்ட கொடுத்தோன்னா அவங்க அதை பத்திரமா வாங்கிக்கிறாங்க. இது உனக்கு எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல என்னோட சிஸ்டர் இறக்கும் போது இந்த கொலகாரன் தானே கொன்னான், அவன் மனசுல என் சிஸ்டர் கொல்லும் போது என்னென்ன என்ன ஓட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கறத நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ எது வேணாலும் பண்ண நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் இவ்வளவு அவசரமா வீட்டுக்கு போகணும், இங்கே இருக்க கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல யானா எனக்காக காத்துக்கிட்டு தனியா இருப்பா அப்படின்னு சொன்னோன்னு, யானாவா அது யாரு அப்படின்னு டார்சி கேட்ட உடனே, உன்னோட சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறம் யானாதான் எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தா, எல்லா விஷயத்திலுமே உற்றுத்துணையா இருந்தா, அதனால அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு வாய அவளை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு பிஷியா இருக்க மாதிரி அவ ஃபீல் பண்றா. அடுத்து அவன் போனதுக்கு அப்புறம் இவளும் கடையெல்லாம் பூட்டிட்டு அந்த கடைக்கு பக்கத்துலயே அவளோட வீடு இருக்குங்க. கண்ணு தெரியாதவ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அவளோட சிஸ்டரான டேனி அமிச்சாலோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே போறா. அதுல வி ஆர் கனெக்டட்னு சொன்னதுல இருந்து நிறைய மெசேஜஸ் இருக்கு, எதையுமே ஒரு வருஷமா அவ கேட்காம இருந்திருக்கா. அதை கேட்டவ நேர வீட்டுக்கு போயிட்டு ஒரு டேபிள்ல அந்த ஐபால வச்சு அந்த ஐபாலுக்கு மேல ஸ்பிரிச்சுவல் மைண்டோட தன்னோட கைய வைக்கிறா. அந்த சமயத்துல அவளுக்கு டேனியோட உருவம், ஓலினோட உருவம், அதுக்கப்புறம் அந்த வீட்டுல ஒரு மாஸ்க் போட்ட உருவமும் அவளுக்கு தெரியுது. இதெல்லாம் பட படன்னு மாறி மாறி வந்த உடனே, இல்ல நம்மளோட சிஸ்டர் இறந்ததுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு
அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகிறா. டக்குன்னு திரும்பவும் அந்த கடைக்கு போறா. அவளோட கடையில அந்த பெல்லெல்லாம் கொண்டு போய் வச்சா இல்லைங்களா, அந்த குறிப்பிட்ட ரூம்ல சில பொருட்கள்லாம் இருக்கு. அதுல ஒரு மரப்பெட்டியும் இருக்குங்க. அந்த மரப்பெட்டி கிட்ட போய் அப்படியே மண்டிட்டு உட்கார்றா. அங்க இருக்க பொம்மைகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நமக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அதுல ஒரு குரங்கு பொம்மையும் இருக்கும், அது கையில சிங்சாங் பெல்லும் இருக்கும். அதை பட்டாரன் அடிக்க அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த ஹீரோ இருக்க வீட்டை லாங் ஷாட்ல இருந்து காட்டுறாங்க. அவன் தூக்கத்துல இருந்து அப்பதான் எழுந்து ட்ரெஸ் அப் பண்ணி கீழே இறங்கி வரான். கீழே பார்த்தா யானா ரெடியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. எப்ப வந்த யானா அப்படின்னு கேட்ட உடனே, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவ பதில் சொன்ன உடனே அவ கையில டானியோட கேமரா இருக்கிறத நோட் பண்றான். இந்த கேமரா வச்சுட்டு என்ன பண்ற அப்படின்னு கேட்ட உடனே, இந்த கேமரால நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ வேணா பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில்ல காட்டுறான். அதுல இருட்டுல யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி இருக்கு. இங்க பாத்தியா அப்படின்னு காமிச்ச உடனே ஃபர்ஸ்ட் டெட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ல காமிச்சதுக்கு அப்புறம், ஆமா ஏதோ ஒரு உருவம் தெரியற மாதிரி இருக்கு, மேபி உன்னோட உருவம் ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கலாம், அதெல்லாம் எதுக்கு பெருசா எடுத்துக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வீட்லயே இல்ல, இதுவோ ஆட்டோமேட்டிக் கேமரா, தானாவே போட்டோ எடுத்திருக்கு, எப்படி என்னோட ரிஃப்ளெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொன்னோட, ஏய் என்ன சந்தேகப்படுறியா, ஒய்ஃப் இறந்துதான் போனா ஆனா அவ ஆவி எல்லாம் இங்க சுத்திட்டு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் கிடையாது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பெட்ரூம்ல நீ இல்லாத போது படுத்து தூங்கலான்னு போன, பாட்டில விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுற, நான் தனியா தூங்குறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உனக்கு புரியாம போயிடுது. அது மட்டும் இல்ல, நான் தூங்குறதுக்கு போகும்போது பெட்ரூம் கதவை திறக்கும் போது எனக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு கருக்கு முறுக்குன்னு சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்த்தேன். அந்த சமயத்துல உன்னோட ஒய்ஃபோட உருவம் இருந்த மாதிரி இருந்துச்சு, பயந்து போனா திரும்பவும் பார்த்தா அவங்களோட உருவம் அங்க இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாரு என்கிட்ட இந்த பேய் கதையெல்லாம் ஓட்டாத, நான் ஒரு டாக்டர், அதுவும் சயின்டிபிக்கா எல்லாத்தையும் திங்க் பண்றவன் மாதிரி லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோட, இங்க பாரு என்னால நீ இல்லாம இந்த வீட்டுல தனியா இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, இங்க பாரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, ஷிஃப்ட்டுக்கு சரியான டாக்டர்ஸ் எல்லாம் வரதுல லீவ்ல இருக்காங்க, டாக்டர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் எனக்கு காலையில ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோட, சரி உனக்கு எப்ப ரெகுலர் ஷிப் போடுறாங்களோ அப்ப வந்து நான் இந்த ரூம்ல தங்குறேன், அது வரைக்கும் என்னோட ஹாஸ்டல்ல என்னோட ரூம்ல நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே, சரி இன்னைக்கு உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ கிளம்பு, எனக்கு ரெகுலர் ஷிப் போட்டதுக்கு அப்புறம் நீ வாமா அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல ஹால்ல ஒரு பாக்ஸ் இருக்கிறத நோட் பண்றான். இந்த பாக்ஸ் இங்க இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே, உன் ஒய்ஃபோட ட்வின் சிஸ்டர் தான் அனுப்புனா அப்படின்னு சொன்னோட, என்னது இது பூட்டு போடப்பட்டிருக்கே, அதுக்கு சாவி எதுவும் இல்லையா அப்படின்னு டெட் கேட்ட உடனே, சாவி எல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவ கதவு கிட்ட போறாங்க. அந்த சமயத்துல டெட், மேபி அவ இந்த பாக்ஸ்குள்ள இருக்காளோ அப்படின்னு சொல்லும் போது, அவ பாக்ஸ்குள்ள எல்லாம் இல்ல நம்ம வீட்டுக்கு வெளியில நிக்கிறா அப்படின்னு யானா சொன்ன உடனே, ரெண்டு பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் கதவு ஓட்ட வழியா வெளியில பார்த்தா வெளியில டார்சி நின்றுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவளை பிக்கப் பண்ண போக, என்ன டார்சி சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்ன, நீங்க தான்ப்பா சொன்னீங்க என் சிஸ்டர் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்னைக்கு நம்ம வீட்டுல மீட் பண்ணலாம் அப்படின்னு நீ தானப்பா சொன்ன, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வர்க் இருக்கு, இப்பதான் யானா அவளோட ரூமுக்கு போறதா சிட்டிக்கு போறதா சொன்னா, நீ மட்டும் எப்படி தனியா இருப்ப, வா நான் உன்ன போற வழியில கொண்டுட்டு போய் விடுறேன் டெட் சொன்ன உடனே, நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டேன், நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் என்ன கவலை, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க, நான் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது சங்கோஜமா இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல நீ தனியா இருப்பியே அதுக்காக தான் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, அவளும் அந்த உடன் பாக்ஸ் ஓபன் பண்றா. அதுக்குள்ள பார்த்தா ஒரு மர பொம்மை இருக்குங்க. இது எதுக்கு இங்க அனுப்பி வச்ச அப்படின்னு கேட்டோடனே, எங்க அம்மாவோட நினைவா, இதை நான் இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோட, அவனும் சரின்னு சொல்லிடுறான். எனக்கு ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு டார்சி கேட்டோடனே, இவனும் கையை புடிச்சிட்டு அவளை ரெஸ்ட் ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் கிளம்புறேன் நீ பத்திரமாயிருன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்காக காத்துட்டு இருந்த யானா, இப்ப பாருங்க முதல்ல அவளை இங்க இருந்து போ சொல்லுங்க, அவன் இங்க இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அனுப்புங்க பிளீஸ் அப்படின்னு டெட் கிட்ட சொன்ன உடனே, இங்க பாரு வேற வழி இல்ல, அவ இங்க வந்துட்டா, அவளை இப்ப போன்னு சொன்னா அவளுக்கு நம்ம மேல கோபம் தான் வரும், இருந்துட்டு போட்டோம், நீ பாட்டுல உன்னோட உடம்புகள் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்ட்டு அவன் ரூம் நோக்கி நடக்க நினைப்பா. அந்த சமயத்துல டார்சி டக்குன்னு யானா கிட்ட, பிப்த் ஆனிவர்சரி கிஃப்ட் பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கும் டெட்டுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றான். இல்ல எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி பிப்த் ஆனிவர்சரி டேல ஒரு மந்திரவாதி பெண் இந்த மரபொம்மைய எங்க அம்மாவுக்கு பிரசென்டா கொடுத்தாலாம், அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே, இந்த பொம்மையை பார்த்தா ரொம்ப வினோதமா இருக்கு, இது மாதிரி ஒரு பொருளை யாரும் கல்யாண பரிசா கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்ட்டு டார்சி கிட்ட சொல்லிட்டு அவ பாட்டுல போயிடறான். அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க டெட் தன்னோட வேலைக்காக அவனோட ரூம் நோக்கி நடந்துட்டு இருக்கான். அப்ப வரிசையா நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பேஷண்ட்டுக்கு வாய்க்கட்டெல்லாம் போடப்பட்டு நர நரன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை கொஞ்ச நேரம் உத்து கவனிச்சவன் திரும்பவும் ரூமுக்கு போறான். இதையோ நினைச்சு யோசிக்கிறான். திரும்பவும் ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறான். அந்த ஃபைல்குள்ள பலவிதமான ஓவியங்கள் இருக்கு. அந்த ஓவியங்கள்லாம் ஒன்னு ஒன்னா எடுத்து பாக்குறான். யாரோ ஒரு மர பொம்மை ஒரு பேஷண்டோட தலையை அப்படியே நசுக்கி கொல்ற மாதிரியான ஓவியங்கள் அதுல பாக்குறான். அடுத்து திரும்பவும் வீட்டுல காட்டுறாங்க. வீட்டுல டார்சி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யானா அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பாடு கொடுத்துட்டு நீ கிளம்புறியா அப்படின்னு யானா கிட்ட டார்சி கேட்ட உடனே, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், எதுவுமே சமைக்க வேண்டாம், எல்லாம்
ப்ரிப்பேர்டா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல இருந்து நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஆமா, எதுக்காக இந்த பொம்மை எடுத்து வெளியில வச்சிருக்க அப்படின்ட்டு யானா டார்சி கிட்ட கேக்கும் போது, நான் அந்த பொம்மை எடுத்து வெளியில வைக்கல அப்படின்னு யானா சொன்ன உடனே கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாம, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கார் சாவிய தேடி பாக்குறா. கார் சாவிய காணுங்க. யானா கிட்ட என்னோட கார் சாவிய பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னு அண்ணாவும் சிரிக்கிறான். ஏன்னா அவளுக்குதான் கண்ணு தெரியாது. இவ கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்ட்டு வீடு முழுக்க தேடி பாக்குறா, கார் எல்லாம் தேடி பாக்குறா, இங்கேயுமே இல்லன்னு வேற வழி இல்ல, இங்கதான் தங்கி ஆகணும் அப்படின்ட்டு ஃபெடப்பா இருக்கும் போது, இன்னைக்கு என் கூட தங்குறியா அப்படின்னு யானா கேட்ட உடனே வேற வழி இல்லாம சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதை டார்சி கிட்ட கொடுத்தோன்னா டார்சி அதை தொட்டு பார்த்து யானா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல எப்பையில இருந்து உனக்கும் டெட்டுக்கும் பழக்கம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் பண்ணோம். பல வருஷங்களா எனக்கு டெட்ட தெரியும். டெட் எனக்கு ஒரு நல்ல நண்பன். அது மட்டும் இல்ல, அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இல்ல என்னோட சிஸ்டர் உயிரோட இருக்கும் போதே பழகிருப்பியோ என்னவோன்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே கேக்குறா. இல்ல இல்ல உங்க சிஸ்டர் உயிரோட இருக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நெருங்கி பழக ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிராங்காவே யானா சொல்றா. ஆமா, நீங்க ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கிறதா டெட் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு யானா டார்சியை பார்த்து கேட்ட உடனே, ஆமா எங்க அம்மா வச்சிருந்தது, அதை எனக்காக கொடுத்தாங்க, அது என்னோட மெயின் பிசினஸ் கிடையாது, நான் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கறத என்னால படிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. என்னது எனக்கு புரியல அப்படின்னு கேட்ட உடனே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விடோ என்கிட்ட வந்து அவங்களோட வெட்டிங் ரிங்க கொடுத்தாங்க. அந்த ரிங்க நான் தொட்டு பார்த்து அவங்களோட ஹஸ்பண்ட பத்தி நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். என்னன்னா, அவங்களுக்கு இருந்த சந்தேகம், அவங்க கணவர் அவங்கள ஏமாத்திருப்பாங்களோ இல்லையோன்ற சந்தேகத்துல தான் அந்த ரிங் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த ரிங்க நான் தொடும் போதே எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பல முறை அவங்க ஒய்ஃபை ஏமாத்திருக்காரு. அது எப்படி சாத்தியம்? ஒரு ரிங்க வச்சு ஒருத்தவங்களோட கேரக்டர் கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா அதை அவங்க போட்டிருக்கணும், அவங்க ஸ்கின்னோட ஒரு பொருள் உருவாடுச்சுன்னா அந்த பொருளை வச்சு அவங்கள பத்தியே கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டார்சி சொன்னோன்னா, பரவாயில்லையே நீங்க பழைய கில்லாடிதான், அப்ப உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? சரி, இந்த வீட்டுல நீ தனியா இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு யானாவை பார்த்து கேட்ட உடனே, சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு யானா சொன்ன உடனே, ஏன் அப்படிங்கிறா. இல்ல, உங்க சிஸ்டர் இந்த வீட்டுல இறந்துருக்காங்க இல்லையா, அவங்க தனியா இருக்கும் போது ஒரு பேஷண்ட் வந்து கொண்டு இருக்கான் இல்லையா, அது மாதிரி எனக்கு ஏதாவது நடக்குமோன்னு அப்பப்ப எனக்கு பயமா இருக்கும், நான் என்ன முட்டாளா இங்க தனியா தங்கறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு எப்படி தெரியும் நீ முட்டாளா இல்லையான்னு, என்னாலதான் பாக்க முடியாதே. அது சரி, என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு திரும்பவும் யானாவை பார்த்து டார்சி கேட்ட உடனே, இல்லையே அப்படின்ட்டு அவளும் சொல்றா. அப்போ நானும் என்னோட சிஸ்டரும் ட்வின்ஸ், வி ஆர் கனெக்டட். அப்படி இருக்கும் போது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை நடு ராத்திரியில என்னோட சிஸ்டர் வீட்டுக்குள்ள விட்டுருக்க மாட்டா, ஓலின் வீட்டுக்குள்ளயும் வரல, என்னோட சிஸ்டரையும் கொல்லல அப்படின்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்ன நடந்திருக்கும்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் வெளியில இருந்து உள்ள விடுங்க உள்ள விடுங்கன்னு கத்தி கதறி இருப்பா இல்லையா, அந்த சமயத்துல இவ கூட கதவை திறக்க போனாயா, பட் அவ கதவை திறந்திருக்க மாட்டா. இல்ல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, கதவு திறக்கல, உள்ள எந்த வித சத்தமும் கேட்கல அப்படின்னு டேனி ஓலினை பார்த்து சொன்ன உடனே, இங்க பாருங்க நான் வந்து உங்களை வார்ன் பண்றது அந்த ஸ்ட்ரேஞ்சர் உள்ள இருந்து கேட்டிருப்பான், அதனாலதான் எந்த சத்தமும் போடல எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான். சரி, நான் ஒண்ணு பண்றேன், நான் ஸ்ட்ரெயிட்டா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்ட்டு போலீஸா கையோட கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன பண்றீங்க, அந்த கதவு கிட்டே நில்லுங்க, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர் வர மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளியில ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வரத டேனி உணர்றா. திரும்பவும் அந்த பீப் ஹோல் கதவு இருக்கு இல்லைங்களா, அதை திறந்துட்டு நீங்க இருக்கீங்களா அப்படின்ட்டு ஓலினை கூப்பிட்டு பாக்குறான். அவங்க இல்லங்க. சரின்னு இவளுக்கு வேற வழி தெரியாம வீட்டுக்குள்ள வந்து பாக்குறா. வீடே நிசப்தமா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம பயம் வேற. அவ வீட்டுக்குள்ளே ஒரு டென்ட் வச்சிருந்தா இல்லைங்களா, அதுக்குள்ள வந்து படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவ ஆல்ரெடி ஒரு கேமரா ஃபிட் பண்ணிருந்தா இல்லைங்களா, அதையும் கையோட எடுத்துக்கிட்டு உள்ள போய் அந்த டென்ட்டோட மூடி எல்லாம் ஜிப்லாக் பண்ணி மூடிடா. உள்ள உட்காந்துட்டு இருக்கவ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வித பயத்தோட கேமரால இது வரைக்கும் என்னென்ன போட்டோ எடுத்துச்சா ஒண்ணு ஒன்னா பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இந்த டென்ட் கிட்ட வந்து நின்று இந்த டென்ட்டையே பாத்துட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்தவளுக்கு அப்படியே ஷாக்கு, வாய் கையெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல வெளியிலயும் சத்தம் கேக்குது. பொறுமையா டென்ட்டோட ஜிப்பெல்லாம் ஓபன் பண்ணிட்டு வெளியில யாராவது இருக்காங்களான்னு எட்டி பாக்குறான். அந்த சமயத்துல அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் அந்த டென்ட்டையே பார்க்க அப்படியே பயந்து போனவன் பின்னாடி கத்திக்கிட்டே ஓடி போய் டென்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். அந்த மாஸ்க் போட்டவன் டென்ட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்து இவளையே பாத்துட்டு இருக்கான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்த சீனை காட்டுறாங்க, அந்த டென்ட் முழுக்க பிளட்டா இருக்கு. இந்த மாஸ்க் போட்ட மனுஷன் மூஞ்சிலையும் பிளட்டா இருக்கு, அவன் கையில வச்சிருந்த சுத்தியெல்லாம் ரத்தமா இருக்கு. இது எல்லாத்தையும் டார்சி தன்னோட மனக்கண்ணால பாத்துட்டு யானா கிட்ட சொல்ல, அப்போ உங்க சிஸ்டர் யாரு கொன்னது, ஓலின் தான் கொன்னதா, டெட்டி என்கிட்ட சொன்னாரே அப்படின்னு யானா பயங்கர பதட்டத்தோட கேட்க இவளும் அமைதியா இருக்கா. அடுத்து திரும்ப அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, அங்க டாக்டர் இவான் இருப்பாரு இல்லையா, அவரு ஒரு ஒரு ரூமா டார்ச் அடிச்சு செக் பண்ணிக்கிட்டே வராரு. அந்த சமயத்துல ஓலினோட ரூம்ல பாக்கும் போது அவன் முட்டி போட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு கதவை திறந்து உள்ள வந்து, என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அடுத்த வாரம் நான் டிஸ்சார்ஜ் ஆகி போக போறேன், அதனால எங்க அம்மாவுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏண்டா உங்க அம்மாவையே கொல்ல
சொல்ல நினைச்ச நீ அம்மா தானே உன்னோட கண்ணை நோண்டாங்க, இப்போ உங்க அம்மாக்காக ப்ரே பண்றேன்னு கதை விட்டுட்டா இருக்க, படுத்து தூங்குடா, என்ன எஸ்கேப் ஆலான்னு பிளான் பண்றியா அப்படி இப்படின்னு காச்சு மூச்சுன்னு கத்திட்டு அவர் போக இந்த பக்கம் காட்டுறாங்க. டார்சியோட கையில ஓலினோட கண்ணு இருக்குங்க. அந்த ஐபால யானா கிட்ட காமிச்சு, இது நான் தொட்டதுனால அவன் என்னோட சிஸ்டர் கொலை பண்ணலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். அடுத்து திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இவானும் டெட்டும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, எனக்கு சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் கிடைக்க போகுது, அதனால இந்த வீக்கெண்ட் ஒரு ட்ரிப் போலான்னு இருக்கேன். அதுவும் நான் வளர்ந்த அந்த அனாத ஆசிரமத்துக்கு போலான்னு இருக்கேன். அங்க நான் ரொம்ப நாட்டி தெரியுமா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களோ அதுதான் செய்வேன். அதுல ஒரு கண்ணு தெரியாத சிஸ்டர் தான் என்ன ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க. அவங்களோட கல்லறைக்கு தான் போகலான்னு இருக்கேன். ஆமா, இந்த சிஸ்டர் பத்தி பேசணும்னா இப்பதான் எனக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. உனக்கு கண்ணு தெரியாம ஒரு மச்சினிச்சு இருக்கிறது ஏன்பா என்கிட்ட சொல்லல அப்படின்னு டெட்ட பார்த்து கேட்ட உடனே அவனும் ஷாக் ஆகி போய், எங்க பாத்தீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஒரு தடவை சிட்டில ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு போயிருந்தேன். அந்த ஆன்டிக் ஷாப் போன உடனே நான் ஷாக் ஆயிட்டேன்ப்பா, உன்னோட ஒய்ஃப் மாதிரியே ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்துச்சு, எங்க பேய் தான் வந்து உட்காந்துருக்கோன்னு பயந்துட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் தான் அங்க உட்காந்துருக்க லேடிக்கு கண்ணு தெரியாதுங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா என்னோட ஒய்ஃபும் டார்சியும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல டெட்டுக்கு ஒரு கால் வர, யாருன்னு பார்த்தா நானாதான். ஐயோ, டார்சி சாதாரண ஆள் கிடையாதுப்பா, அவளுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் இருக்கு. ஒரு பொருளை தொட்டு பார்த்தே நிறைய விஷயங்களை அவ கண்டுபிடிக்கிறா. அது மட்டும் இல்ல, அவ கையில ஒரு ஐபால் இருந்துச்சு, அதை தொட்டு பார்த்து ஓலின் உன்னோட ஒய்ஃப கொல்லல, இவான் தான் கொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்பா. இதெல்லாம் உண்மையா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா என்ன ஏடா கூடமா கேள்வி கேட்டா, நீங்க ரெண்டு பேரும் எப்பத்துல இருந்து பழகுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டா அப்படின்னு சொன்ன உடனே, நீ எதையும் குழப்பிக்காத, பாட்டுல போய் தூங்கு, நான் காலையில சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போன கட் பண்ண இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனோட அந்த மொபைல் எடுத்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டே மாடியில இருந்து கீழே பாக்குறா. டார்சி உட்கார்ந்தபடியே தூங்கிட்டு இருக்கா. ஆனா டேபிள்ல வைக்கப்பட்டிருந்த அந்த மர பொம்மை இருக்கு இல்லைங்களா, அது அண்ணா வந்து ஆணு வாய பொழந்துகிட்டு இவளையே மேல பாக்கும். அதை பார்த்த உடனே டக்குன்னு மேல இருந்து கீழே போனை போட்டுறா. கீழே வந்து பார்த்தா அது சல்லி சல்லியா நொறுங்கி போய் கிடக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் போனும் பண்ண முடியாது இல்லையா. அப்ப திரும்பவும் மரபொம்மையை பாக்குறா, அது நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம தான் ஏதாவது இமேஜின் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அந்த பொம்மையோட வாய தொட்டு பாக்குறாங்க. இருந்தால அவளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா அந்த பொம்மையோட மண்டையில அஞ்சு ஓட்டை இருக்கு, அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு டயக்ராம் போட்ட மாதிரி இருக்கு. இவ அந்த பொம்மை தலையில இருக்கிற ஒரு ஹோல்ஸ்குள்ள அவளோட கையை விட்டு பாக்குறா. அதுல அவளுக்கு ஏதோ தென்பட டக்குன்னு ஒரு ட்வீசர் எடுத்துட்டு வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் முடிகள் வருதுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஓட்டையா செக் பண்ணி பார்க்க, அடுத்த ஓட்டையில டாக்ஸியும் டானியும் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ, அதுக்கப்புறம் அடுத்த ஹோல்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ, அடுத்த ஹோல்ஸ்ல செக் பண்ணி பார்த்தா ஒரு பல்லு இருக்குமா, அதை பார்த்துட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளேயே தூக்கி போட்டுறா. அடுத்த ஹோல்ஸ் செக் பண்ணி பார்க்கும் போது ஒரு சின்ன பீக்கர் இருக்கு, அதுக்குள்ள கொஞ்சம் பிளட் இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு டார்சி எடுத்த இடத்துல திரும்பவும் அந்த பொருளை வை அப்படின்னு அதற்ற மாதிரி குரல்ல சொல்ல, அடுத்து ஸ்ட்ரெயிட்டா அவகிட்ட போயிட்டு எனக்கு தூக்கம் வருது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படப்படன் மேல போனவ இவ இருக்கான்னு கூட திங்க் பண்ணாம லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க. இவளுக்கு லைட் எரிஞ்சா என்ன எரியலனா என்ன, இவளுக்குதான் கண்ணு தெரியாதேங்கிற ஒரு இன்டென்ஷன் அவளுக்கு. அவ போனதுக்கு அப்புறம் டார்சியும் அந்த டேபிள்ல மரபொம்மை எப்படி உட்காந்துருக்கோ அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. மேல போன யானா தூங்கலான்னு போறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போவாங்க. அந்த சமயத்துல திடீர்னு லைட் ஆஃப் ஆக பின்னாடி ஏதோ உருவம் நிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு கதவு திறந்துட்டு வெளியில வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ற, லைட் ஆன் ஆயிடுது. யாரு லைட் ஆஃப் பண்ணிருப்பா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பா அப்படின்ட்டு கீழே டார்சி வந்து பார்த்தா டார்சி டேபிள்ல உட்காந்து அந்த பொம்மை கூடவே தூங்கிட்டு இருக்கா. சரின்னு இவளும் தூங்க வந்துடுறாங்க. தூக்கமே வரல, என்ன பண்றதுன்னு தெரியாம டேனியோட கேமராவை எடுத்து செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அதுல டேனி இறக்கறதுக்கு முன்னாடி இதே வீட்டுல ரெனோவேஷன் ஒர்க் போச்சு இல்லையா, அந்த சமயத்துல ஒரு டென்ட் இருந்துச்சு இல்லைங்களா, அதுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஜாலியா நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதுல இந்த டென்ட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு டேனி சொல்லிக்கிட்டே கேமராவை டெட் பக்கம் திருப்பினா டெட் பேய் மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அதை பார்த்துட்டு டக்குன்னு கேமராவை தூக்கி போட அந்த கேமரால இருந்து திரும்பவும் ஒரு பிளாஷ் வருதுங்க. இப்போ யானா இருக்கிற அந்த ரூமோட கார்னர்ல ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த பிளாஷ் லைட்ல அந்த பேய் உருவத்தை பாத்திவ அரண்டு போனவ டக்குன்னு ரூம் விட்டு வெளியில ஓடி வரா. கீழே வந்தவ ஒரு கத்தி எடுத்து கையில வச்சுக்கிறான். ஏன்னா மேல ஏதோ தரபுரன் சத்தம் கேட்க யார் அது அப்படின்ட்டு குரல் கொடுத்து பாக்குறா, யாருமே இல்ல. இருந்தாலும் இவளுக்கு பயம் தூக்கி வாரி போட திரும்பி டார்சிய பார்த்தா டார்சி அப்படியே தூங்கிட்டா இருக்கா. ஆனா அங்க இருந்த மரப்பெட்டிக்குள்ள இருந்து திரும்பவும் சத்தம் வர பயந்தபடி அந்த மரப்பெட்டி கிட்ட போறாங்க. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ள இவளோட கார் சாவி கிடக்க. அதை எடுத்தவ விட்டா போதும்ன்ட்டு கட கடன்னு கதவை திறந்துகிட்டு டார்சி கிட்ட எதுவுமே சொல்லிக்காம கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இவ கார் போக ஏதோ ஒரு குழப்பத்துல டெட் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பான். நேரா வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பாக்குறான். டார்சியையும் காணும், யானாவையும் காணும். மாடியில ஒரு இடத்துல டார்சி அப்படியே முட்டி போட்ட நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, யானா எங்க போனா, அவளோட நம்பருக்கு நான் திரும்ப திரும்ப கால் பண்றேன் பட் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அவகிட்ட என்னென்னமோ நீ சொன்னியாமே, என் கூட வேலை செய்யற இவான் தான், உன்னோட சிஸ்டர்
யாரும் ஏறி வர மாதிரி இருக்கும். யாருன்னு கவனிச்சா அந்த மரபமைக்கு உயிர் வந்து நடந்தா எப்படி இருக்கும்
அதே மாதிரி நடந்து வருதுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஓலின் தான் தன்னோட சிஸ்டர் கொன்னா அப்படிங்கிற மாதிரி இவளா ஒரு கெஸ் பண்ணிக்கிட்டு மரபொம்மையை வச்சுதான் ஓலின கொண்டு இருப்பா. அது வரத பார்த்து பயந்த இவான் மாடியில இருந்து இறங்குறதுக்கு தான் வழி இல்லையே, ஏன்னா அது ஒரு வழி பாதை மாதிரி ரொம்ப குறுகலா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வேற வழி இல்லாம மாடியில இருந்து அப்படியே கீழே இறங்கணும்னு நினைப்பா. ஆனா கை ஸ்லிப் ஆகி மாடியில இருந்து அப்படியே கீழே விழுக, அவ்வளவுதான், கால் அதே இடத்துல உடஞ்சு போயிடுது. ஆட முடியாம அசைய முடியாம கீழே கிடக்குறவங்க கிட்ட அந்த மரபொம்மையும் வந்துடுதுங்க. அவன் அப்படியே அலேக்கா தூக்கி அந்த இடத்துல புடிச்சு நிறுத்திட்டு இருக்கு. அதே சமயத்துல டார்சிய காட்டுறாங்க, படுத்தபடியே நெஞ்சில கைய வச்ச மாதிரியே தனக்கு மேல இருக்கிற இவ விழுந்த அந்த ஹோல்ஸ பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துல டானி வந்து உட்காந்து இவளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல இவளோட உயிரும் போயிடுதுங்க. அந்த சமயத்துல தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்க, இந்த மந்திரம் முழுசா முடியாததுனால அதுக்குள்ள டார்சிய இருந்ததுனால இவானுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. பட் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல பெட்ல அவன் படுத்திருக்கான். அவன் சுயநினைவு திரும்பி எழுந்திருக்கும் போது அவனோட கைகள்லாம் பெட்டோட கட்டி போட்டப்பட்டிருக்கு. என்னடா அது, நம்ம எங்க இருக்கோம், நமக்கு என்ன ஆச்சு, என்னதான் நடக்குது அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போதே ரெட் அந்த இடத்துக்கு வரான். ஏன் என்ன கட்டி போட்டிருக்க அப்படின்னு கேட்ட உடனே, நீ பண்ற வேலைக்கு உன்னை கட்டி போடாம என்ன பண்றது, நேத்து சிஸ்டர் உன்கிட்ட என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மரபொம்மை என்ன தூக்குச்சு தொப்புன்னு கீழே போட்டுருச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷன் கொடுத்துருக்க. அது எப்படா மரபொம்மை என்ன மேலே இருந்து கீழே போட்டுச்சு, என் தலையை புடிச்சு தூக்குச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்க, மரபொம்மைக்கு உயிர் வந்துச்சா என்ன, நீயும் டார்சி மாதிரி வளர்ற அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அது என்ன தூக்குச்சு அப்படின்னு இவான் சொன்ன உடனே, இங்க பாரு அதை நான் கொளுத்திட்டேன், அது எரியும் போது அதுக்கு உயிர் இருக்க மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, அவளா போயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் திரும்பவும் நீ மயக்கத்துக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் திரும்பவும் முடிச்சு அதே சிஸ்டர் கிட்ட எனக்கு ஒரு ஃபாதர் வேணும், நான் அவர்கிட்ட கன்ஃபெக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க, உன்னோட எண்ணம் தான் என்ன அப்படின்னு கேட்ட உடனே, இல்ல இனிமே என்னால இந்த பாவத்துல வாழ முடியாது, அதுக்கு பதிலு நான் நரகத்திலேயே போய் வாழ்வேன், நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ஃபாதர் கிட்ட சொல்லி நான் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இவான் சொன்ன உடனே, இங்க பாரு பாவம் மன்னிப்புன்னு ஒண்ணும் கிடையாது, பாவம் பண்ணிட்ட அவ்வளவுதான், அதே மாதிரி நரகம்னு ஒண்ணும் கிடையாது, நீ அங்க போய் சந்தோஷமா வாழ்றதுக்கு. நீ எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சைக்கோவா வந்த உன்னை தேத்தி இதே ஹாஸ்பிட்டல்ல உனக்கு ஒரு வார்ட் பாய் வேலையும் நான் போட்டு கொடுத்தேன், இப்போ கன்ஃபெஷன்ற பேர்ல என்ன போட்டு கொடுத்துட்டு நீ நிரபராதியாகணும்னு பாக்குற அப்படின்னு சொன்னோன்ன, இல்லப்பா உன்னை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நானே ரெண்டு கொலையும் பண்ணதா ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவன் கிட்ட கெஞ்ச, இங்க பாரு நான் யாரையும் நம்ப மாட்டேன்னு உனக்கே தெரியும், நீ எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதுக்காக உனக்கு இந்த தண்டனை அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு போற. அடுத்த சீன்ல அதே ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனை வாய் மூக்கெல்லாம் கட்டி போடப்பட்டு சைக்கோ மாதிரி நர நரன்னு கடிச்சிட்டு இருப்பான் இல்லைங்களா, அவனை காட்டுறாங்க. அடுத்து திரும்பவும் இவான் அப்படியே பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க, அவனுக்கு ஏதோ சத்தம் கேக்குது, யார் வராங்க அப்படின்னு பாக்குறான், யாரையும் காணும். திரும்பவும் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு தலையை தூக்கி பாக்குறான், அவனோட கால் கிட்ட அந்த சைக்கோ உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே இவானோட காலை கடிக்க இவான் ஓன அலறான். அந்த சீன் அதோட கட் ஆகுது. திரும்பவும் நம்ம டாக்டர் வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு கார்ல. அந்த சமயத்துல யானா கிட்ட இருந்து வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தாங்க வந்திருக்கு, டெட் நீ எனக்கு பல தடவை கால் பண்ண, நான் எதுக்காக உன்கிட்ட பேசல தெரியுமா, இனிமே எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல, அப்புறம் இன்னொரு விஷயம் உன்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, மட்டும் இல்ல அந்த வீடும் எனக்கு பிடிக்கல, அந்த வீட்டுல ஒரே மாதிரி ரெண்டு கொலை நடந்திருக்கு, ஏதோ சம்திங் ஃபிஷியா இருக்கு, இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவளோட வாய்ஸ் மெசேஜ் எண்ட் ஆகுது. இவனும் வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்தவன் வீட்டு வாசல்ல ஒரு பார்சல் இருக்கிறத பாக்குறான். அந்த பார்சலை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற டைனிங் டேபிள்ல வச்சு அந்த பார்சலை பிரிச்சா அதுல இருக்கிறதோ பெல்பாயோட பெல்லுங்க, அதை எடுத்து டேபிள் மேல வச்சு எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெல்லையும் அடிக்கிறான். அந்த சமயத்துல வீட்டுக்கு மேல இருந்து ஏதோ சத்தம் எல்லாம் கேட்க இவனும் திரும்ப திரும்ப பாக்குறான், யாரும் வர மாதிரி இல்ல. அப்ப ஒரு சாங் மட்டும் பாடிட்டே இருக்கு, தனிமையா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இனிமே நீ தனிமையா தான் இருக்க போற அப்படிங்கிற மாதிரி அந்த சாங் பிளே ஆக அப்படியே தூரத்துல இருந்து நமக்கு டெட்ட காட்டுறாங்க. அவன் பக்கத்துல அந்த பெல்பாய் வந்து சைலண்டா சோகமா நின்றுட்டு இருக்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. அந்த பெல் அடிச்சாதான் பெல்பாய் வந்து யாரு பெல் அடிச்சாங்களோ அவங்களை கொண்டுடுவானு இப்படி ஒரு ட்விஸ்டான கிளைமாக்ஸ் கொடுத்து இந்த படத்தையும் முடிச்சிருக்கேன். இந்த வித்தியாசமான ஹாரர் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.